கைதிகளை முழந்தாளிட வைத்து பாதணிகளை நாக்கால் நக்க சொன்ன லொஹான் ரத்வத்தை குழுவின் செயல் ஊடகங்களில் அம்பலம் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் உண்மை சிறைச்சாலை சென்று கைதிகளை சந்தித்த பின்னர் மனோ கணேசன் பகிரங்க அறிவிப்பு மகிந்த ராஜபக்ச போலவே கோட்டபாய ஆட்சியிலும் ஊடக அடக்குமுறை தொடர்வதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாபே குற்றச்சாட்டு இந்த அரசுக்கு துப்பாக்கியை காட்டி அடாவடித்தனம் செய்பவர்களே தேவை அல்லாமல் புத்திஜீவிகள் தேவையே இல்லை சம்பிக்க ரணவுக்கு தாக்குதல் மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க சிறைச்சாலை சம்பவமே காரணம் தேர்தல் ஆணையம் சபாநாயகரிடம் முறைப்பாடு தேர்தலில் மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழலை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் எல்லா வகையிலும் பின்னடைவு காணும் இந்த நாடு விரைவில் தோற்று நாடாகலாம் காலை கதிர் ஆசிரியர் தலையங்கம் இரட்டை வேடம்போடும் கோட்டபாய ஆட்சியை தூக்கி வீசு சிறுபான்மையினருக்கு ஆபத்தான ஆட்சி இது என்று எம் ஏ சுமந்திரன் முழக்கம் நீதி அமைச்சர் அலி சப்ரி அனைத்தையும் கேட்டு அசௌகரியம் அடைந்து பொது மன்னிப்பு கோரினார் இலங்கை பத்திரிகைகளில் இன்று சுழன்ற சூடான செய்திகளின் தொகுப்பு அண்ணன் மகிந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊடக அடக்குமுறையே இன்று அவர் வழிவந்த அவர் தம்பி கோட்டபாய ஆட்சியிலும் தொடர்கின்றது கூறியிருப்பவர் வேறு யாருமல்ல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தமது பணத்தை அள்ளி கொட்டி ஊடகங்களில் பொய் பிரச்சாரம் செய்தபடி மக்களுக்கு பொய்யை உண்மை என்று காட்டி அவர்களை தப்பாக வழி அரசு அரசிற்கு வக்காலத்து வாங்கினால் மட்டுமே இங்கு சுதந்திரமாக ஊடகங்கள் இயங்க முடியும் என்றும் அத்தகைய ஊடகங்களே வக்காலத்து வாங்கி சுதந்திரமாக இயங்கி வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு பிரதேசத்தில் இருந்தும் அடிமட்டத்தில் இருந்து ஊடக வலையமைப்பு கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் இல்லையேல் இத்தகைய ஊடகங்கள் தொடரும் என்றும் அவர் கண்டித்தார் ஆனால் இதுவரை கைது செய்யப்பட்டு நீதிமன்றே கொண்டு வரப்படாமல் அடைத்து வைக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் உண்மையில் எத்தனை பேர் இவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் அதனால் இலங்கை தீவு அடைந்த நன்மை என்ன அந்த நாடு அடைந்த பொருளாதார முன்னேற்றம் என்ன அந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு வாழ்வில் அடைந்த முன்னேற்றம் என்ன மக்கள் மற்றைய பத்திரிகையாளர்களினால் சரியாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதற்கான கைது செய்யப்படாத பத்திரிகையாளர்களுடைய தகுதி என்ன இந்த கைதுகள் சரியா என்ற மக்களின் கருத்து கணிப்பு என்ன என்ற விடயங்களில் எதிர்க்கட்சி வருங்காலங்களில் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை அவருக்கு இடித்துரைக்க ஆளில்லாத வெற்றிடம் இருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது ஆனால் அதற்கான பதில் அடுத்த செய்தியில் வந்திருக்கின்றது காரணம் இந்த அரசாங்கத்திற்கு அடாவடித்தனம் செய்பவர்கள் தான் வேண்டுமே அல்லாது அறிவுள்ள மக்களோ புத்தி ஜீவிகளோ தேவையில்லை என்று வேறு யாரும் கூறவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார் துப்பாக்கியை காண்பித்து அடாவடித்தனம் பயிற்சி பெற்ற எவருமே தேவையில்லை அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும் என்பதனாலேயே பல்கலைக்கழகங்களை கூட திறக்காது மூடி வைத்திருக்கின்றது இந்த அரசு என்றும் சம்பிக்க காரசாரமாக கண்டித்திருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வெறியில் சிறைச்சாலை நுழைந்த லோகான் ரத்வத்த தமிழ் கைதிகளை முழந்தாளில் நிக்க வைத்து செருப்புகளை நாக்கினால் நக்கி சுத்தம் செய்ய வைத்தார் துப்பாக்கி முனையில் என்று கூறியிருக்கின்றார் இந்த செயல் இந்த அரசு சிறுபான்மை மக்களை எப்படி நடத்துகிறது என்பதை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இத்தகைய குரூரமான மனோநிலை கொண்டவர்களிடம் ஐயா நீதியை எதிர்பார்ப்பதே இப்போது சிறைச்சாலை அதிகாரிகளே அப்படியொரு சம்பவமே நடைபெறவில்லை என்று பல்டி அடிக்கின்றார்கள் சாட்சி சொல்லவே அவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதனால் முழு பூசணிக்காயை சோற்றில் புதைக்கின்றார்கள் குரலற்று கிடைக்கும் கைதிகளின் நிலைதான் என்ன என்று அவர் கேட்கின்றார் அவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்றும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இப்படி சம்பவம் ஐரோப்பாவில் நடந்திருக்குமாக இருந்தால் அந்த ஆட்சியை மாற்றி இருப்பார்கள் மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது உதாரணமாக டென்மார்க்கில் தமிழர் ஒருவருடைய அடைக்கலத்தை மறைத்து வைத்த காரணத்தினால் அந்த நாட்டினுடைய ஆட்சியையே அந்த நாட்டு மக்கள் நீக்கினார்கள் என்பதை மறந்துவிட முடியாது இவ்வாறான சம்பவங்கள் உலக அரங்கில் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனாவை சந்திக்க இருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது ஒன்று இந்த சம்பவம் சிறை கைதிகளின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது இரண்டு பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை இழக்க இது காரணமாக அமைந்திருக்கின்றது மூன்று இலங்கையில் நடக்கும் தேர்தல்கள் சுதந்திரமான நியாயமான ஜனநாயகமான தேர்தல்கள் தானா என்ற கேள்வியை மக்களிடையே ஏற்படுத்தவும் இது காரணமாக அமைந்துவிட்டது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமால் புஞ்சி ஹேவா குறிப்பிட்டிருக்கின்றார் இது மிக முக்கியமான குறிப்பாக அமைந்திருக்கின்றது மேலும் இது குறித்து துணிகர ஆசிரியர் தலையங்கம் தீட்டிய பத்திரிகை ஒன்று பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றது ஒன்று இந்த நாட்டின் அதிகார வர்க்கம் ஆட்சியில் தாம் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஒரே கொள்கையாக கொண்டு இயங்குகின்றது இரண்டு கும்பல் கூட்ட பாணியில் ஆட்சி முறை நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது மூன்று எல்லா வகையிலும் பின்னடைவு கண்டுவரும் இந்த நாடு விரைவில் தோற்று போன நாடாக அறிவிக்கப்படலாம் என்று அச்சம் வெளியிடுகின்றது நான்காவது சிறுபான்மையினரான தமிழருக்கு எதிராக சிங்கள இனவரி அரசு கட்டவிழ்த்துவிட்ட கொடூரங்களால் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்று கூறுகின்றது ஐந்து உலக நாடுகள் எங்கும் பிச்சை பாத்திரம் ஏந்தி அலையும் இந்த அரசு என்றும் கூறுகின்றது மேலும் கூறும்போது பேரினவாத வெறியில் அலையும் இந்த பேயாட்சி திருந்த மாட்டாது என்பதனால் இங்கு பிணந்தின்னும் சாத்திரமே தொடரும் என்றும் இலங்கையிலிருந்தே எழுதியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இன்று வடக்கு கிழக்கு மக்களின் குரலாக இருக்கின்றார் என்று வெளிநாடுகளில் பலராலும் கூறப்படும் மனோ கணேசன் அனுராதபுரம் சிறைச்சாலை சென்றபின் கூறிய கருத்து சிறிலங்கா அரசுகளின் நீண்டகால சித்தாந்தத்தை தோல் உரிப்பதாக இருந்தது ஒருவேளை லொகானின் கையில் துப்பாக்கி வெடித்திருந்தால் புலிகள்தான் அவரை கொல்ல முயன்றனர் அதனால் அமைச்சர் அவர்களை பதிலுக்கு சுட்டார் என்று கதையை முடித்திருப்பார்கள் பொய்யும் புனை சுருட்டுமான லங்கா

சிறைச்சாலைக்குள் தம்மை கூட அனுமதிக்க மறுத்ததாகவும் அதன் பின்னதாக வெளியில் நின்று சபாநாயகருடன் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பலத்த காத்திருப்புக்கு பின்னரே உள்ளே சென்றதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எமக்கே இந்த அவல நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலையை இங்கு சொல்லவும் வேண்டுமோ என்று வெளியில் வந்த தகவல்கள் அனைத்தும் உண்மையோ உண்மைதான் என்றும் அவர் கூறினார் எனவே அவ்வாறான சம்பவம் நடைபெறவில்லை என்று லொகான் ரத்வத்தை கூறுவது பொய் என்பது அவருடைய சாட்சியமாக இருக்கின்றது இப்போது இருக்கும் அமைச்சர்களில் விரல் விட்டு அதற்கான தகுதியுடன் இருக்கின்றார்கள் என்பதை இலகுவாக இலங்கை ஊடகங்களின் வழியாக அடையாளம் காண முடிகின்றது சாதாரண மக்களினால் என்று கூறப்படுகின்றது அந்த வகையில் நீதியமைச்சர் அலி சப்ரி முன்னைய நீதி ஒப்பிடும் பொழுது முன்னேற்றகரமான சில கருத்துக்களை கூறுகின்றார் என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவருடைய பேட்டிகள் அவ்வாறாக சில அமைந்தும் இருக்கின்றன காரணம் சிறைச்சாலை சம்பவ மூடி மறைக்க முயற்சிகள் நடைபெறும் வேளை அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி நடைந்தவை அனைத்துமே உண்மை என்பதை உறுதி செய்திருக்கின்றார் மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் பகிரங்கமாக தெரிந்து தெரிவித்து அதேவேளை பகிரங்கமாக மன்னிப்பும் அவர் கோரியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது அருவருக்கத்தக்க செயல் என்றும் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் மறுபுறம் தமிழர் கூட்டமைப்பினுடைய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இரட்டை வேடம் போடும் கோட்டபாய ஆட்சியை மாற்ற வேண்டும் என இருக்கின்றார் இவர்கள் மனித உரிமை கவுன்சிலுக்கு கூறுவது ஒன்று நடைமுறையில் செய்வது வேறொன்று இரண்டிற்குமே தொடர்பில்லை என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் இவர்கள் ஆட்சியில் நீடித்தால் ஒட்டுமொத்த சிறுபான்மை இனத்திற்கே அது பேராபத்தாக அமைந்துவிடும் என்றும் எம் ஏ சுமந்திரன் கூறியிருக்கின்றார் இன்று இலங்கையில் வெளியான பத்திரிகை செய்திகளினுடைய தொகுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது மனிதனை மனிதன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலை இது காணொலி இருந்து கீ துறை வணக்கம் உறவுகளே